நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். எதுவுமே மாறவில்லை என்றால் பட்டாம்பூச்சிகள் இருக்காது. பட்டாம்பூச்சியின் அழகில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அந்த அழகை அடைய அதில் நடக்கிற மாற்றங்களை நாம் சிந்திக்க வேண்டும். மாற்றம் என்பது ஒரு நிலையிலிருந்து வேறொரு சிறந்த நிலைக்கு செல்வதே. ஒரு மனிதன் பாவ வழியை விட்டு இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படும் போது இயேசுவின் சாயலாக அவரை போல ஒரு முழுமையான மாற்றத்தை அடைகிறான்.